ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இலக்ஸ் டைம். இன்றைக்கி இலக்ஸ் டைம் சேனலில் குழந்தைகளுக்கான ஒரு பயனுள்ள தகவல் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து தேமல், அலர்ஜி இதெல்லாம் வராது அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒன்று தான். அதில் ஒன்று தான் எக்ஸிமா. இந்த எக்ஸிமாங்கிறது பொதுவாக குழந்தைங்களுக்கு வரக்கூடியது. இது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு இல்லை, நிறையா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு அலர்ஜி. இதை வந்து தமிழில் சிரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைங்கள்லேருந்து இன்னொரு குழந்தைக்கு இது பரவக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட எச்சில் வந்து குழந்தைங்க மேலே படும்போது கூட அவங்களுக்கு வந்து அலர்ஜி, அதாவது ஒரு வித தேமல் மாதிரி வரும். இந்த எக்ஸிமா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொசு கடிச்சா தடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தடிப்பாக இருக்கும். அதோட ஸ்கின்னு வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அரிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அப்படியே சொரிஞ்சாலும் மேலும் மேலும் அரிப்பை தூண்டக்கூடியது. அரிப்பு அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கே ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். அது குழந்தைங்களுக்கு அப்படிங்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து இதை எப்படி நம்ம வீட்லேயே சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒன்றுமே இல்லை, தேங்காய் எண்ணெய் தான். ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனலில் தேங்காய் எண்ணெயை வச்சு குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வந்து ஆன்டிபாக்டீரியல் இருக்கிறதுனால இந்த எக்ஸிமா நோயை குணப்படுத்துகிற தன்மை வந்து இந்த தேங்காய் எண்ணெய்க்கு இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது தடிப்பு, அரிப்பு இது மாதிரி ஸ்டார்டிங்கில் வரும்போதே நீங்கள் குழந்தைங்களுக்கு தேங்காய் எண்ணெயை போட்டு விட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக குணமாகிறத பார்க்கலாம். இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸிமா நோயை எப்படி வீட்லேயே சரி பண்ணலாம், இது தவிர்த்து எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த எக்ஸிமாவோட நோய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகி அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால உங்க குழந்தைங்களோட ஸ்கின் எப்பயுமே ஈரப்பதமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிக்க வைக்கலாம். ஏன்னா நம்ம குளிக்க வைக்கும் போது குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ஈரப்பதமாவே இருக்கும், அதனால பாக்டீரியாலாம் போயிடும். குழந்தைய வந்து 5-10 நிமிடம் வரையும் குளிக்க வைக்கணும். ஏன்னா அப்படி குளிக்க வைக்கிறதுனால குழந்தைங்களோட உடம்பு வந்து ரொம்ப நேரத்துக்கு ஈரப்பதமா இருக்கும். அதனால வந்து இந்த எக்ஸிமா நோயிலிருந்து நம்ம குழந்தைய பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி நெகத்தை வெட்டி விடணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எக்ஸிமா அப்படிங்கிறது அரிப்பை தூண்டுறதுனால உங்கள் குழந்தைங்க சொரிய சொரிய அவங்களுக்கு வந்து உடம்புல காயம் ஏற்படும். அதனால கூட அந்த அலர்ஜி வந்து மேலும் மேலும் ரொம்பவே பரவுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி டயத்தில் இயற்கை பொருட்களை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை பொருட்கள் அப்படிங்கிறது வந்து ஆர்கானிக் அல்லது இயற்கை மூலிகையினால் தயாரிக்கப்பட்ட மாய்ஸ்சரைசரை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா குழந்தைங்களுக்கு இயற்கை மூலிகையிலேருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு பொருள் வந்து அவங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சமயத்தில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரியான இயற்கையான பொருட்களை பயன்படுத்துகிறத வந்து தவிர்க்க வேண்டும். அதுக்கு பதிலாக நம்ம குழந்தைங்களை குளிக்க வைக்கிற தண்ணியில் வேப்பிலை அப்படி இல்லைன்னா திருநீற்று பச்சிலை இது மாதிரி மூலிகை பொருட்களை போட்டு கொதிக்க வச்சு அதை நல்லா ஆற வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு குளிக்க வச்சோம் அப்படின்னாலும் இந்த அலர்ஜிகள்லாம் மறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸிமா அப்படிங்கிறத வரும்பொழுதே நம்ம கண்டறிஞ்சு அதை சரி செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.